ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം. അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ. വസ്സലാത്തു വസ്സലാം അലാ സയ്യിദിൽ മുർസലീൻ വഅലാ ആലിഹി വസ്ഹാബിഹി അജ്മാഈൻ. അമ്മാ ബാദ്. ഗണ്യത്തിൽക്കുറിയ സഹോദരങ്ങളെ, എമ്പെരുമാനാർ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവരുടെ അരുമ സഹാബാക്കളിൻ வாழ்க்கை வரலாற்றின் தொடரிலே இதுவரையில் தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதினால் அவர்கள் பட்ட கஷ்டங்கள், பிறகு இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டிய தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த உத்தம சஹாபாக்களை பற்றி நாம் பார்த்தோம். அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக தங்களுடைய உயிரை அர்ப்பணம் செய்வதை ஏதோ தன்னுடைய வாழ்க்கையிலே கிடைப்பதற்கரிய பெரிய பாக்கியமாக கருதியது மட்டுமல்லாமல் அதனை வாழ்க்கையிலே நிறைவேற்றியும் காட்டினார்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களுடைய வரலாற்றை நாம் முன்பு பார்த்தோம். ஆனால் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற இந்த சஹாபி ஒரு வித்தியாசமான சஹாபி. இவர்கள் அதிகமான போர்க்களங்களிலே கலந்து கொண்டதாக வரலாறு இல்லை. அதிகமான ஜிஹாதிலே கலந்து கொண்டு தங்களுடைய உயிர் அர்ப்பணமாக வேண்டும் என்று அதற்காக வேண்டி முயற்சி செய்ததாகவோ பாடுபட்டதாக வரலாறு இல்லை. ஆனாலும் கூட இவர்களை பற்றி சஹாபாக்களுடைய வரலாற்றிலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறிலும் சரி, இந்த சஹாபியினுடைய பங்கு ஒரு பெருமிடத்தை வகிக்கின்றது. ஏனென்றால் உலகத்தில் மனிதனை வழிகெடுப்பதற்கு என்னென்னவெல்லாமோ காரணமாக இருக்குமோ, மனிதன் அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்களை செய்வதற்கும் சைத்தானுக்கு பிடித்தமான காரியங்களை செய்வதற்கும் எதெல்லாம் காரணமாக இருக்குமோ அவற்றை ஒழித்து கட்டுவதிலே இந்த சஹாபி அவர்கள் மிக தீவிரமாக இருந்தார்கள். அவர்கள்தான் யார் என்றால் அபூதர் ஹிஃபாரி ரழியல்லாஹு தஆலா என்ற பிரபலமான சஹாபி. அபூதர் ஹிஃபாரி இவர்களுடைய சொந்த பெயர், உண்மையான பெயர் என்னவென்றால் ஜுந்துப் இப்னு ஜனாதா ரழியல்லாஹு தஆலா என்பது இவர்களுடைய சொந்த பெயர். இந்த ஜுந்துப் இப்னு ஜனாதா என்பவர், அபூதர் என்பவர்கள் மக்காவுக்கு வெளியிலே, மக்காவிலிருந்து தூரமாக ஹிஃபார் என்ற ஒரு பகுதியை சார்ந்த குலத்தை சார்ந்தவர்கள். இந்த ஹிஃபார் கோத்திரம் எங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, மக்காவிலிருந்து ஷாமுக்கு போற வழியிலே, மக்காவிலிருந்து ஷாமுக்கு போற வழியிலே ஒரு பகுதி அமைந்திருந்தது. அந்த பகுதியில வாழக்கூடிய அந்த கூட்டத்தினருக்கு தான் ஹிஃபார் கூட்டம் என்று சொல்லப்பட்டுச்சு. இந்த ஹிஃபார் கூட்டத்தினுடைய தொழில் என்ன அப்படின்னு சொன்னா, வழிப்போக்கர்கள் இருக்காங்க இல்லையா, மக்காவிலிருந்து ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போவாங்க. ஏற்கனவே நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றில் கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரைஷிகளுடைய வியாபாரத்தை இரண்டு விதமாக அமைத்து கொடுத்தான். அதாவது கோடை காலத்திலே சிரியாவின் பக்கம் வியாபாரத்துக்கு செல்வார்கள், குளிர் காலத்திலே ஷாமின் பக்கம் வியாபாரத்துக்கு செல்வார்கள். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லீலா ஃபி குரைஷுராவில் சொல்லி காட்டுகின்றான். கோடை காலத்தினுடைய பிரயாணத்தையும் குளிர்காலத்தினுடைய பிரயாணத்தையும் அவன்தான் உங்களுக்கு வகுத்து கொடுத்தான் என்று அந்த குறைசிகளுக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய உபகாரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போல சொல்லி காட்டுறான். அப்ப அந்த அடிப்படையில மக்காவிலிருந்து கோடை காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஷாம் தேசத்துக்கு வியாபாரத்துக்கு போவாங்க. அப்படி போவா வியாபாரத்துக்கு செல்லக்கூடிய கூட்டம், வியாபாரத்தில திரும்பி வரக்கூடிய கூட்டம், இந்த கூட்டத்தினர்களுக்கு வேண்டிய உபகாரங்களை செய்யறது, அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யறது, அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன பணிவிடைகளை செஞ்சு அவங்க தர்ற கூலியை வச்சு வாழ்க்கை நடத்துவதுதான் இந்த ஹிஃபாரா கூட்டத்தினுடைய ஒரு தொழிலாக இருந்துச்சு. ஆனா இவங்க இந்த ஹிஃபாரா கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் அப்படின்னு சொன்னா, வேலை செஞ்சு கரெக்டா கூலி தராங்களான்னு பாப்பாங்க. அப்படி கூலி தரல, ஒழுங்கா தரல, அல்ல தாங்க எதிர்பார்க்கக்கூடிய கூலியை தரல, அல்ல பேசின கூலியை தரல அப்படின்னு சொன்னா, அந்த கூலி தராத கூட்டத்தை போக விட்டுருவாங்க. போக விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, பின்னாலேயே போய் அவங்களை போய் வழிப்பறி பண்ணிட்டு கொள்ளை அடிச்சுட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு கொள்ளக்கார கூட்டமாக இருந்தாங்க இந்த ஹிஃபாரா கூட்டம். இந்த கூட்டத்தை சார்ந்தவர் தான் அபூதர் ஹிஃபாரி அவர்கள். இவங்க தன்னுடைய கூட்டத்தோடு இருக்கும் பொழுது ஒரு செய்தி கேள்விப்படுறாங்க, என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது
மக்காவில மக்கத்து வியாபாரிகள் எல்லாம் ஷாமுக்கு போறாங்க வர்றாங்க அப்ப அந்த வியாபார கூட்டம் பேசுறத கேட்கும் பொழுது மக்காவில ஒரு புது மனிதர் ஒருத்தர் வந்திருக்காரு அந்த மனிதர் தனக்கு வஹி வர்றதாகவும் தனக்கு அல்லாஹ்வுடைய செய்தி வர்றதாகவும் தான் அல்லாஹ்வுடைய நபி என்பதாகவும் எல்லாம் அந்த மனிதர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க கூடாது கண்ட கண்ட சிலைகளை வணங்க கூடாது கண்ட கண்ட புத்துக்களை வணங்க கூடாது அப்படினு சொல்லலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு என்று இந்த அபூதர் அவர்கள் கேள்விப்படுறாரு கேள்விப்பட்டவன் என்ன பண்றாரு தன்னுடைய தம்பி அனீஸ் என்பவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா மக்காவுக்கு அனுப்பி வைக்கிறார் நீ போய் மக்காவில போய் இந்த மாதிரி யாரோ புது மனுஷன் வந்திருக்காராம் அதான் மக்காவில புதுசா ஒரு மனுஷன் வந்திருக்காராம் அவர் யாரு அவர் சொல்றது உண்மையா அவர் சொல்றது பொய்யா அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத நேர்ல நீ போய் கேட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி நேர்ல அனுப்பி வைக்கிறாரு ஏன் அப்படின்னு சொன்னா சகோதரர்களே சில சமயங்கள்ல தகவல்கள் பரிமாறப்படும் பொழுது என்ன ஆயிடும் தகவலுடைய அந்த செய்தியினுடைய ரூபமே தலைகளை மாறி போயிடும் செய்தியினுடைய உண்மையை நாயிடு தலைகளை மாறி போயிடும் அப்ப அதனால இவர் யோசிச்சாரு இந்த வழிபோக்கர்கள் சொல்லக்கூடிய செய்தி வந்து முன்னுக்கு பின் முரணாம இருக்கலாம் அவங்களுக்கு வேற யாராவது சொல்ல அவருக்கு இன்னொருத்தர் சொல்ல இப்படி நாலு காது அஞ்சு காது மாறி அது ஆறாவது காதுக்கு வரும் பொழுது அந்த செய்தியினுடைய உண்மை சொரூபமே தலைகளை மாறிடும் இது உண்மை நடக்கக்கூடிய வாஸ்தவம் அப்ப அந்த அடிப்படை அதனால என்ன பண்றாருன்னு சொன்னா அபூதர் கிஃபாரி நம்ம இந்த வியாபார கூட்டம் சொல்றதெல்லாம் நம்ம நம்ப வேண்டாம் நீய நேர்ல போய் கேட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய தம்பி அனீஸ் என்பவரை நேர மக்காவுக்கு அனுப்பி வைக்கிறாரு எதுக்கானு சொன்னா நீ மக்காவில போய் அந்த புதுசா வந்திருக்கக்கூடிய மனிதர் அவர் என்ன சொல்றாரு ஏ சொல்றாரு அவருடைய கொள்கை என்ன அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறதெல்லாம் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அனுப்பி வச்சு இந்த அனீஸ் என்ன பண்றாரு மக்காவுக்கு வராரு அபூதருடைய தம்பி அனீஸ் என்பவர் மக்காவுக்கு வர்றாரு மக்காவுக்கு வந்து இவர் விசாரிக்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி உண்மை நிலவரங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய ரிஃபாரா பகுதிக்கு வர்றாரு வந்து தன்னுடைய அண்ணன் சொல்றாரு நான் போய் பார்த்தேன் நீங்க சொன்ன மாதிரி அந்த மனிதரை பத்தி விசாரிச்சேன் அவர் அப்படித்தான் சொல்றாரு அதாவது தனக்கு வகி வந்ததா சொல்றாரு தனக்கு அல்லாட்ட இருந்து ஏதோ செய்தி வர்றதா சொல்றாரு அதே மாதிரி இதுவரையில் இந்த மூதாதையர்கள் முன்னோர்கள் வழங்கி வந்த மூட பழக்க வழக்கங்களை விட்டுட்டு நீங்க ஒரே அல்லாஹ்வைத்தான் வணங்கணும் அப்படின்னு மக்களை பிரச்சாரம் பண்றாரு அப்படிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக கேட்ட செய்திகளை தன்னுடைய அண்ணன் போய் சொல்றாரு சொன்னோட அபூதர் கேட்கிறாரு சரி அவரு இப்படி சொல்றாரு அந்த மக்கள் அவரை பத்தி என்ன சொல்றாங்க அவர் இப்படி சொல்றாரு இந்த செய்திக்கு இந்த மெசேஜுக்கு மக்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன மக்களுடைய வரவேற்பு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அதையும் சொல்றாரு அந்த மக்கள் அவரை வந்து சாஹிர் இவர் சூனியக்காரரு காஹின் ஜோசியக்காரரு இப்படித்தான் சொல்றாங்களே தவிர அவருடைய மெசேஜ் மக்கள் ஏத்துக்கிற மாதிரி இல்லை அவருக்கு அந்த மெசேஜ் அவர் தரக்கூடிய தகவல்களுக்கு செய்திகளுக்கு மக்கள்கிட்ட சரியான ரெஸ்பான்ஸும் இல்லை மக்கள் வந்து வன்மையா அதை எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அபூதர் என்ன பண்றாரு அப்ப நான் எதிர்பார்த்தது கரெக்ட் தான் ஏன்னு சொன்னா இந்த மாதிரி நல்ல செய்திகளை சொல்லும் பொழுது எடுத்த உடனே ஆதரவு கிடைக்கும் முதல்ல எதிர்ப்பு வரத்தான் செய்யும் ஏன் சொன்ன சகோதரர்களே நல்ல செய்திகளுக்கு எப்பவுமே எதிர்ப்பு வரத்தான் செய்யும் ஆரம்பத்தில் எடுத்த உடனே அதுக்கு ஆதரவு கிடைச்சிடாது முதல்ல அதுக்கு எதிர்ப்பாங்க அப்படியா இப்படியா எதிர்ப்பாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டு அது சரிதா அப்படி என்று அதை ஆதரிக்க ஆரம்பிப்பார்கள் இது பொதுவாக மனித இயல்பு அது அபூதர் கிஃபாரி சொல்றாங்க பொதுவாக மனித இயல்பு என்ன அப்படின்னு சொன்னா நல்ல விஷயங்கள் சொல்லப்படும் பொழுது உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் முதல்ல எதிர்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துப்பாங்க அப்ப அந்த அடிப்படையில இந்த மக்கள் முதல்ல எதிர்ப்பது என்பது ஒரு பெரிய பாரதூரமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி நானே மக்காவுக்கு போறேன் தன்னுடைய தம்பியை அனுப்பி தெரிஞ்சுக்கிட்டு வந்தவர் ரெண்டா தானே போறார் சோழ இங்க பார்க்கணும் உண்மையின் தேட்டம் ஹக்கு எங்க இருக்குது உண்மை எங்க இருக்குது அப்படின்னு தேடி அலைஞ்ச தேட்டம் இதே மாதிரி ஒரு சஹாபி இன்ஷா அல்லாஹ் நம்ம அவங்களுடைய வரலாறையும் பார்க்க இருக்கிறோம் பின்னாடி சல்மானுல் ஃபாரிசி ரதியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி உண்மையை தேடி அலைஞ்சாங்க ஊர் ஊரா சுத்துறாங்க இவங்களாவது ரிஃபாராலிருந்து மக்காவுக்கு வந்தாங்க அவ்வளவுதான் ஆனா அந்த சஹாபி சல்மான் ஃபாரிசி ரதியல்லாஹு தஆலா ஒவ்வொரு ஊரா அலைஞ்சாங்க கூஃபா அலைஞ்சாங்க யமனு அலைஞ்சாங்க ஒவ்வொரு பாதிரியா தேடி அலைகிறாங்க ஒவ்வொரு பாதிரிகிட்டே போய் கேக்குறாங்க கடைசி நபி யாரு உண்மையான மார்க்கம் எது கேட்டு அலைகிறாங்க கடைசியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை விரிவாக்கி அவங்க நேர மக்காவுக்கு வர்றாங்க அபூதர் கிஃபாரி மக்காவுக்கு வர்றாங்க
மக்காவுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா யார்ட்டையும் கேட்கறதுக்கு பயம். ஏன்னு சொன்னா அவங்க தம்பி என்ன சொல்லிட்டு அனுப்பிட்டாருன்னா, அண்ணனே நீங்க வந்து மக்காவுக்கு போறது சரி, ஆனா இந்த மக்கத்து குறைசிகள்ட்ட ரொம்ப உஷாரா இருங்க. ஏன்னு சொன்னா யாராவது இந்த முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சா உடனே அவங்க போய் அடிக்க ஆரம்பிச்சாங்க, அடிச்சு கொல்றாங்க. யாரு எவங்களும் பாக்குறது இல்ல, தங்களுடைய உள்ளூர்காரங்க, உள்நாட்டுக்காரங்க, சொந்த ஊருக்காரங்க அவங்களே அவங்க அந்த மாதிரி சித்திரவதை பண்ணும்போது நீங்களும் வெளியூருக்காரரு, அதனால வந்து உங்களை அடிக்கிறது கேட்க வேண்டியது இல்ல, அதனால எதுக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. சொல்லி அனுப்புனா இவரு இதை மனசுல வச்சுக்கிட்டு யார்ட்டையுமே கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்றது, யார்ட்ட போய் கேக்குறது, யார்ட்டையாவது முகமது யாருன்னு கேட்டா நீ எதுக்கு அவரை பத்தி கேக்குற அப்படின்னு கேப்பாங்க. என்ன பதில் சொல்றது, அதனால இவர் பயந்து போய் பள்ளிவாசல்ல காபத்துல்லாவில அப்படியே படுத்து கிடக்கிறாரு. படுத்து கிடந்த அலி ரதி அல்லாஹு வந்தவங்க பாக்குறாங்க, இந்த அபுதார் கைஃபாரி படுத்திருக்கிறத பாக்குறாங்க. பார்த்தோன்னு பாவம் ஏதோ ஒரு வழிபோக்கர் போல தெரியுது, ஏதோ வெளியூர் வாசியம் தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாவே அரபு மக்களுடைய வழமை என்ன அப்படின்னு சொன்ன சோதரே, நாம தான் நமக்கு தெரிஞ்ச ஆளா இருந்தா கூட, நம்ம வெளியூருக்காரா இருப்பாரு, நம்ம வெளியூருக்கு போக பார்த்துருப்போம், தெரிஞ்சாலா இருப்பாரு, ஆனா உள்ளூருக்கு நம்ம ஊருக்கு அவர் வந்திருக்காரு ஏதோ ஒரு வேலையா அப்படின்னா பள்ளிவாசல பார்த்தோம்டா சிலாவளை செம்மாறிக்கலாம் அப்படின்னு ஓடியே போயிடுவோம். ஏன்னா வெளியூர்காரரு, வெளியூர்ல வந்திருக்காரு, சாப்பாடு பாருங்க நம்ம வீட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற பயத்துல நம்ம எத்தனையோ பேரு தூரத்துல பார்த்தா கண்டு காணாம போறவங்களும் இருக்கிறோம். அதே நேரத்துல பார்த்துட்டா சிலாவளை செம்மாறிக்கலாம் இப்படி இப்படி கையை காட்டுவாங்க அப்படின்னு அர்த்தம், அங்கே இருந்து கிட்ட வந்துடாத விருந்தோம்பலிலும் விருந்தாளிகளை கவனிக்கிறதுலயும் அதுலயும் ஒருத்தர் வெளியூர் காரம் தெரிஞ்சிட்டா அவரை கண்ணியப்படுத்துறது யார் யாரும் பார்க்க மாட்டாங்க, உடனே தங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க, அழைச்சிட்டு போய் அவருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, விருந்து கொடுப்பாங்க, அவர் அனுப்பி வச்சிருவாங்க. இது அரபு மக்களுடைய அந்த காலத்து வழிமுறை. இன்னைக்கு அந்த குணம் அரபு மக்கள்கிட்ட இருக்குது. இன்னைக்கு பாக்குற சகோதரர்களே, அரபு பெரிய பெரிய ஷேக்மார்கள் எல்லாம் பெரிய பெரிய கொடை கோடீஸ்வரனா இருப்பாரு, அந்த ஷேக் என்ன பண்ணுவாருன்னா தான் கூட வேலை செய்யற வேலையாளர்களோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவாரு. தான் கூட வேலை செய்யற வேலையாளர்களோட உட்கார்ந்து சாப்பிடுவா, அவர் பெரிய தப்பா நினைக்க மாட்டாரு. நீங்க நாம தான் என்ன பண்ணுவோம், முதலாளிமார் என்ன பண்ணுவோம், முதலாளிமார சாப்பிட்டு முடிச்ச பிறகுதான் டிரைவர் சாப்பிட்டான கேளு, வேலைக்காரன் சாப்பிட்டான கேளு, மிச்ச மீதி இருந்தா. ஆனா அரபு மக்கள்கிட்ட இன்னைக்கு அந்த குணம் இல்லை. என்னன்னு சொன்னா அவங்கள்ட்ட உள்ள ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னு சொன்னா விருந்தோம்பலில் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துறதுல அவங்கள்ட்ட நிறைய சிறப்பான குணம் இருந்துச்சு. அந்த அடிப்படையில் அலி ரதி அல்லாஹு பாக்குறாங்க, இவர் ஏதோ யார் யாரும் தெரியல, எதுக்கு வந்திருக்காரு என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு வெளியூர்காரர் படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அன்னைக்கு இரவு சாப்பாடு கொடுத்துட்டு இவங்களும் ஒண்ணு கேட்டுக்கல, நீங்க யாரு எவரு எதுக்கு வந்திருக்கிறீங்க ஒண்ணு கேட்டுக்கல, அவங்களும் ஒண்ணு பதில் சொல்லிக்கல, அபுதர் வைப்பாரியும் ஒன்னும் பதில் சொல்லல, அப்படியே சாப்பிட்டுட்டு வந்தார். வந்த அன்னைக்கு பகல் பூரா போயிடுது, ரெண்டாவது நாள் ராத்திரி வந்துருது, ரெண்டாவது நாள் ராத்திரி வந்துருது. இப்ப மறுபடியும் அழிவதில் அனுப்புறாங்க, வேற வேலையா வந்திருப்பாரு போல தெரியுது, வந்த வேலை முடியல போல தெரியுது, இன்னைக்கு இங்கே இருக்கிறாரு, சரி வாங்க அப்படின்னு அவர் கூட்டு போறாரு. ரெண்டாவது நாளும் ரெண்டாவது நாள் சாப்பிடும் போதும் யாரு எவரு என்ன வேலையா வந்திருக்கீங்கன்னு அழியும் கேட்கல, இவங்களும் என்ன பண்ணல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கல. ஏன் சொன்னா அலி ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஆதரவாளரா எதிரியான அவருக்கு தெரியாது, எதிரியான அவருக்கு தெரியாது. அலி பார்த்தாங்க ஏதோ வழி போக ஏதோ வேலையா வந்திருக்காரு, எதுக்கு போட நம்ம அவருடைய விஷயத்தை குடஞ்சு குடஞ்சு கேட்டுட்டு இருப்பானே, ஏதோ நம்மளால முடிஞ்சது நம்ம வீட்டுல கூட சாப்பாடு கொடுத்து அனுப்பிட்டோம் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. இப்படி இரண்டு இரவுகள் கழிந்து மூன்றாவது இரவுல தான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அலி ரதியல்லாஹு லைட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க, லைட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க ஏதோ என்ன வேலையா வந்திருக்கீங்க, வந்த வேலை முடியலையா, மூணு நாளா பாக்குற மக்காலே இருக்கிறீங்களா, ஏன்னா அந்த காலத்துல மக்காங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி பெரிய சிட்டி மாதிரி இல்ல, என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு மக்கள் தொகை ஒரு 500-1000 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். மிஞ்சி மிஞ்சி எவ்வளவு இருப்பாங்க, ஒரு 500-600 பேர் வந்திருப்பாங்க. 500-600 பேர்ல ஒரு ஆள் புது ஆளை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அப்ப அலி ரதி அல்லாஹு பார்த்தாங்க, கேட்டு மூணாவது நாள் கேக்குறாங்க, என்னங்க நீங்க நான் உங்களை தைரியம் உங்களை பாக்குறேன், மூணு நாளா தொடர்ந்து இருக்கிறீங்க, வந்த வேலை முடியலையா, என்ன செய்தி அப்படின்னு கேட்ட உடனே அப்பதான் அபுதர் ரிஃபாரி சொல்றாங்க, சரி இவரை பார்த்தா கொஞ்சம் நல்ல மனுஷன் மாதிரி தெரியறாரு, இவரு நம்ம கேட்டோம்டா ஒரு கால் நமக்கு தேடி வந்த மனுஷனுக்கு எதிரியா இருந்தாலும் கூட இவர் நம்மளை அடிக்க மாட்டார் போல தெரியுது, இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு வாக்குறுதி ஒரு வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயம் கேட்பேன், நீங்க எனக்கு வாக்குறுதி தருவீங்களா, என்ன வாக்குறுதி சொல்லுங்க, என்ன வாக்குறுதி சொல்லுங்க, இல்ல நான் என்ன கேட்பனோ அதை பத்தி கொஞ்சம் விவரமா விவரத்தை எனக்கு சொல்லணும், தெளிவான விவரத்தை சொல்லணும், நான் கேட்ட விவரத்தை பத்தி வேற யாருக்கும் சொல்லக்கூடாது, இன்னாரு இன்னார பத்தி கேட்டார் அப்படிங்கிற விவரத்தை யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு உடனே அலி ரதியல்லாஹு ஒண்ணுமே புரியல, என்னடா இத்தனை பீடிகை போடுறாரு இவரு, சரி என்னங்க சொல்லுங்க நான் வாக்குறுதி தரேன், யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு உடனே இப்பதான் கேக்குறாரு, யாரோ முகமது ஆமே, யார் அவரு, யாரோ முகமது ஆமே,
வந்திருக்காரு யார் அவரு அப்படின்ற உடனே அலி ரதியல்லாஹு அன்ஹு அப்படியே முகத்துல பிரகாசம் அரபே மனுஷா ரசூலுல்லாஹி எடுத்த மூணாளங்க உட்கார்ந்திருக்கியா அப்படினு சொல்லிட்டு ஹுவ ரசூலுல்லாஹ் ஹுவ அப்துல்லா அப்படினு அடிக்கிட்டே போறாங்க அலி ரதியல்லாஹு உடனே அபூதர் கஃபாரி சந்தோஷம் தாங்க முடியல அப்ப நம்ம ஒழுங்கான ஆட்ட தான் கேட்டிருக்கிறோம் நல்ல ஆட்ட தான் கேட்டிருக்கோம் நமக்கு எந்த பாதிப்பும் இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு சரி நான் அவங்களை பார்க்கணுமே எப்படி பார்க்கலாம் அலி ரதியல்லாஹு சொல்றாங்க சரி நைட் நிம்மதியா தூங்குங்க நாளை காலையில இன்ஷா அல்லாஹ் நான் கூட்டிட்டு போறேன் நாளை காலையில நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின உடனே ஆனா அபூதர் கஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு அன்னைக்கு இரவு முழுவதும் தூக்கமே வரல எப்படி இருப்பாங்க ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பாங்க நம்ம தேடி வந்த மனிதனுடைய முக அங்க அவயங்கள் எப்படி இருக்கும் அவருடைய பேச்சு எப்படி இருக்கும் அவர் என்ன சொல்ல போறாரு நம்ம அவரை பார்த்தோட முதல் வார்த்தை என்ன பேசுறது இப்படியே இரவு பூரா சிந்திச்சு சிந்திச்சு கழிக்கிறாரு காலையில ஒழிச்ச உடனே அலி ரதியல்லாஹு அன்ஹு முன்னாடி முதல் ஆளா இவங்க எழுச்சி உட்காந்துருக்காரு உட்காந்துக்கிட்டு என்ன போலாமா அப்படின்னு சொல்லி அப்ப அலி ரதியல்லாஹு சொல்றாங்க போலாம் ஆனா அதுக்கு சில முதல் இருக்குது நான் என்ன பண்ணுவோம் என் கூட சேர்ந்து நீங்க வரக்கூடாது என் கூட சேர்ந்து நான் முஸ்லீம் எல்லாத்துக்கும் தெரியும் அப்ப என் கூட சேர்ந்து வந்தீங்கன்னா நீங்களும் முஸ்லீம் ஆயிடுன்னு சொல்லி உங்களுக்கு எல்லா விதமான தொல்லையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நான் முன்னாடி போய்கிட்டே இருப்பேன் நீங்க பின்னாடி வந்துட்டே இருக்கணும் எனக்கு பின்னாடி நீ தனியா வர்ற மாதிரி என் கூட வர மாதிரி வரக்கூடாது தனியா வந்துட்டே இருக்கணும் எங்கேயாவது ஏதாவது எதிரி வந்துட்டானு வீங்க ஏன்னா அபுஜஹலோ இல்ல உத்மா பின் ஷைபா மாதிரியோ வலீத் பின் முகைரா மாதிரியோ ஏன்னா பெரிய எதிரி அவனா வந்துட்டான்னு சொன்னா நான் டக்கு என்ன பண்ணுவேன் ஒண்ணுக்கு இருக்கிற மாதிரி சுதந்திரமா உட்காந்துருவேன் சகோதரர்களே இந்த அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிற இஸ்லாமிய வாழ்த்து முதன் முதலாக வெளிப்பட்டது ஹதரத் அபூதர் கஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு வாயில இருந்தான் அஸ்ஸலாமு அலைக்குங்கிற வார்த்தையை முதன் முதல்ல உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது ஹதரத் அபூதர் கஃபாரி தான் அதற்கு முன்னால் சலாம் சொல்லும் பழக்கமே கிடையாது அதுக்கு முன்னால் சலாம் சொல்லும் பழக்கம் கிடையாது ஹையாக்கல்லா பையாக்கல்லா ஏதாவது சொல்லிப்பாங்க இன்னைக்கு அரபு மக்கள் இருக்குது ஹையாக்கல்லா ஹையாக்கல்லா அப்படிங்குவாங்க அதாவது அல்லாஹ் உன்னுடைய ஹயாத்தை நீடித்து வைப்பானாக இதெல்லாம் அரபு மக்களுடைய வழக்கம் இன்னைக்கு நம்மள வந்து ஒருத்தருக்கு முகமன் சொல்றோம் அல்லது ஒருத்தருக்கு வந்து வாழ்த்து சொல்றோம் அப்படின்னு சொன்னா குட் மார்னிங் அப்படிங்கிறான் தமிழ்ல என்ன பண்றான் கூட கும்பிடு போடுறோம் வெளிப்படுத்தியது இது ஏன் அப்படின்னு சொன்னா இரவு முழுவதும் யோசிச்சாங்க பாருங்க பெருமானா சல்லல்லாஹு முதல் முதல்ல சந்திக்கும் பொழுது என்ன வார்த்தை சொல்றது முதல்ல என்ன பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாவல போட்டான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஹஜ்ரத் அபூதர் கஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு சொன்ன இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சு போச்சு ரொம்ப அழகான வார்த்தையா இருக்குது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருமானா சலாம் பதில் சொல்றாங்க அலைக்கும் சலாமுல்லாஹ் அலைக்கும் சலாமுல்லாஹி வ ரஹ்மத்துஹு வ பரக்காத்துஹு அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக்கும் ஸலாம்னு சொல்லல அலைக்கும் சலாமுல்லாஹி அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க அதற்கு பிறகுதான் சகோதரர்களே சலாம் என்பது இஸ்லாத்திலே இஸ்லாத்தினுடைய வாழ்த்தாக ஆரம்பிக்கப்பட்டுச்சு இஸ்லாத்தினுடைய வாழ்த்தாக ஆறு நடைமுறைப்படுத்தப்பட்டது ஹதரத் அபூதர் கஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு அன்ஹு அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்ச பிறகுதான் சகோதரர்களே ஆனா இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த வார்த்தை எவ்வளவு ஒரு உயர்வான வார்த்தை எவ்வளவு ஒரு உயர்வான வாழ்த்து அப்படின்னு சொன்னா ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்த்து சலாம் சொல்லும் பொழுது சகோதரர்களே அங்கே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அதாவது என் தரப்பிலிருந்து உனக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது என்ற பெருமானா சொல்லுறாங்க அல் முஸ்லிம் முஸ்லிம் என்பவர் எப்படிப்பட்டவர் என்றால் மன் சலீமல் முஸ்லிம் மூல மில்லிசானி வேதிகி யாருடைய கரங்களினால் ஏற்படக்கூடிய தீங்கை விட்டோம் நாவினால் ஏற்படக்கூடிய தீங்கை விட்டோம் மற்ற முஸ்லிம்கள் பாதுகாப்படைகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான முஸ்லீம் அப்போ ஒரு முஸ்லீமை பார்த்தனமோ அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கும் பொழுது அங்க என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா என்னுடைய கரங்களினாலோ அல்ல நாவினாலோ உனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது உனக்கு சலாமத்து உண்டாகட்டும் உனக்கு சாந்தி உண்டாகட்டும் அல்லாஹ்வின் கிருபை உனக்கு உண்டாகட்டும் அப்ப எவ்வளவு பெரிய வாழ்த்துங்க இது எவ்வளவு பெரிய வாழ்த்து ஆனா சகோதரர்களே இன்னைக்கு நம்மள்ட்ட இந்த அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிற வார்த்தை எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு சடங்கு மாதிரி
ஒரு சம்பிரதாயம் மாதிரி அல்ல தெரிஞ்ச ஆளுக்கு மட்டும் தான் சொல்லணும் அல்லது நமக்கு யார்கிட்டேந்து ஏதாவது காரியம் நடக்கணுமோ அவருக்கு கூட சலாம் சொல்றது அவரை பார்த்தா நாலு சலாம் சொல்லுவான் உனக்கு நாலு சலாம் போகும்போது வரும்போது சலாம் சொல்லுவான் மற்றவங்களை பார்த்தா சலாம் சொல்றதே இல்லை சகோதரர்களே ஆனால் இப்ப அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃஷு ஸலாம பைனகம் உங்களுக்கு மத்தியிலே சலாத்தை பரப்புங்கள் உங்களுக்கு மத்தியிலே சலாத்தை பரப்புங்கள் அது மட்டும் இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நீங்கள் உங்கள் ஒருவருக்கொருவர் முஹப்பத் வைக்கும் வரை ஒருவருக்கொருவர் முஹப்பத் வைக்கும் வரை ஒருபோதும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது ஒருபோதும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது எப்போ உங்களுக்கு மத்தியிலே முஹப்பத் வரும் என்றால் அஃஷு ஸலாம பைனகம் உங்களுக்கு மத்தியிலே சலாத்தை பரப்புங்கள் சலாத்தை பரப்பினாதான் உங்களுக்கு மத்தியிலே முஹப்பத் வளரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஆவே சகோதரர்களே அறிந்தவர்கள் அறியாதவர்கள் ஒரு முஸ்லீம் தெரிஞ்சிட்டாலே உடனே சலாத்த முந்திட்டு சொல்லிடணும் ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் பதா பி ஸலாமி பரீஉ மினல் கிபர் யார் முந்திக்கிட்டு சலாம் சொல்கிறாரோ அவர் தற்பெருமையை விட்டு தற்காக்கப்படுகிறார் தற்பெருமை விட்டு பாதுகாக்கப்படுகிறார் ஏன்னா தற்பெருமைங்கிறது எவ்வளவு பெரிய கொடிய நோய் சொன்னா மண் காணிய கல்வி மிஸ்கால தர்ரத்து மினல் கிபர் யாருடைய உள்ளத்திலே ஒரு அணுவளவுக்கு தான் என்ற அகபாவமோ தான் என்ற தற்பெருமை இருக்குமோ லா யமுஸ்ஸு ரீஹல் ஜன்னா சொர்க்கத்தினுடைய வாடகை கூட நுகர மாட்டார் என்றால் தான் என்ற எண்ணம் எப்ப நம்ம விட்டு ஆகலும் என்றால் பெருமானா சல்லல்லாஹு சொல்றாங்க மன் பதா பி ஸலாமி பரீஉ மினல் கிபர் யார் சலாத்தை முந்திக் கொண்டு ஆரம்பிக்கிறாரோ அவர் தற்பெருமையை விட்டு பாதுகாக்கப்படுவார் ஆனா இன்னைக்கு சகோதரர்களே நம்ம கடையில வந்து யாராவது சலாம் சொன்னாங்க சலாம் அலைக்கும் அப்படின்டா பதில் என்ன தெரியுமா முதலாளி இல்லைங்க பதில் என்ன வருது முதலாளி இல்லை சலாத்துக்கு பதில் அஸ்ஸலாமு அலைக்கும்டா முதலாளி இல்ல பதில் ஆனா முதலாளி இருக்காரு இல்ல அடுத்த பிரச்சனை சலாத்துக்கு முதல்ல அலைக்கும் அஸ்ஸலாம் பதில் சொல்லுங்க அஸ்ஸலாமு அலைக்கும்டா முதல்ல அலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லிட்டு அப்புறம் முதலாளியை தேடி வந்தாரா இல்ல உங்களை தேடி வந்தாரா யாரை தேடி வந்தாரா எதுக்கு தேடி ஆனா இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா சலாம் சொன்னாலே மிஸ்கின் தான் சலாம் சொல்லுவான் அல்ல ஏதாவது தேவை எதிர்பார்த்தவரதான் சலாம் சொல்லுவான் நம்மள்கிட்ட ஏதாவது எதிர்பார்த்து வரோம்னா சலாம் சொல்லுவான் அப்ப இன்னைக்கு சலாம் எப்படி ஆயிப்போச்சுனா சகோதரர்களே தேவை உள்ளவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஆயிடுச்சு இந்த நில மாத சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த அற்புதமான வாழ்த்து இந்த சலாம் என்ற வாழ்த்து எவ்வளவு உயர்தரமானதுன்னா உலகத்துல வேற எந்த பாஷையில இருக்கக்கூடிய எந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எந்த சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய வாழ்த்தும் இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் ஈடாகாது எந்த வாழ்த்தும் இந்த அஸ்ஸலாமு அலைக்கும்க்கு ஈடாகாது ஏன்னு சொன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு அது பேட் மார்னிங் அவங்களுக்கு அது சோகம் வந்திருக்கு சோகத்தோட உட்காந்துருக்காங்க அந்த நேரத்தில் நல்ல காலை பொழுது நல்ல காலை பொழுதுன்னா இவருக்கு மோசமான காலை பொழுது தான் மாறிடும் அப்ப அந்த குட் மார்னிங்கிற வார்த்தையை சந்தோஷமான இடத்துல மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர சோகமான இடத்துல கஷ்டமான இடத்துல சொல்ல முடியாது அதே மாதிரி குட் மார்னிங்கிற வார்த்தையை ஒரு கீழே உள்ளவர் தான் மேல உள்ளவர் சொல்ல முடியும் கீழே உள்ளவர் தான் மேல உள்ளவர் சொல்ல முடியுமே தவிர மேல உள்ளவர் கீழே உள்ளவர் சொல்ற பழக்கம் கிடையாது அதாவது உயர்ந்தவர் வந்து தாழ்ந்தவர் சொல்ல மாட்டாங்க ஒரு ஆபீஸ்ல ஒரு மேனேஜர் நுழையிறாருன்னு பியூன் தான் எழுந்து நின்று குட் மார்னிங் சார் அப்படின்னு தவிர மேனேஜர் உள்ள நுழையும் போதே குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் அப்படின்னு பாருங்கன்னா எல்லாம் மேனேஜர் பைத்தியக்காரங்குவான் உள்ள நுழையும் போது எல்லாத்துக்கும் குட் மார்னிங் சொல்றான் பைத்தியக்காரன் பியூன் தான் என்ன பண்ணணும் மேனேஜர் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் அப்படிங்கணும் அப்ப அந்த குட் மார்னிங்கிற வார்த்தையே ஏற்றத்தாழ்வை கத்துக் கொடுக்குது தாழ்ந்தவன் தான் என்ன பண்ணும் உயர்ந்தவன் சொல்லணும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லக்கூடாதுங்கிற ஏற்றத்தாழ்வை அந்த குட் மார்னிங் வார்த்தை கற்றுக் கொடுக்குது அதே மாதிரி வணக்கம் சொல்ல வேண்டியதே இல்லை வணக்கம்டால என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா உன்னை வணங்குகிறேன் உன்னை என்ன பண்ற வணங்குற சோல இன்னைக்கு நம்ம சமுதாயத்தோட பெரிய நிறைய மக்கள் செய்ய தவறு என்ன அப்படின்னா ஒரு இந்து யாராவது பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டா உன்னை இவங்க எடுத்து கையெடுத்து கும்பிடுறாங்க நிறைய மக்களை பாக்குறோம் அவர் கையெடுத்து கும்பிட்டுட்டா நம்ம ஏன் கையெடுத்து கும்பிடுவானே நம்ம அவர் கையை பிடிச்சு வாழ்த்து சொல்லுவோம் கையெடுத்து கும்பிடக்கூடிய பழக்கமே எப்ப உருவாச்சுன்னா ஆரியர்களால் உருவாக்கப்பட்டது இந்த கையெடுத்து கும்பிடுற பழக்கம் இது இது ஆரியர்களால் உருவாக்கப்பட்டது ஏன்னு சொன்னா அவங்க வந்து தாழ்த்தப்பட்ட மக்களும் தொட மாட்டாங்க தீண்டாமை அன்டச்சபிலிட்டி அப்ப அங்க தொட்டா என்ன ஆயிடும் அங்க தீட்டு ஒட்டிக்குங்கிறதுனால உன் கை உனக்கு என் கை எனக்கு கும்பிட்டு போ நானும் கும்பிட்டுக்கிறேன் நீயும் கும்பிட்டுக்கிறேன் எனக்கும் தீனுக்கும் ஒளிய தீன்
உன்னுடைய மார்க்கம் உனக்கு என்னுடைய மார்க்கம் எனக்குற மாதிரி உன் கை உனக்கு என் கை எனக்கு கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். அப்ப இந்த கையெடுத்து கும்பிடக்கூடிய வழக்கமே யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னா தீண்டாமையை வலியுறுத்தக்கூடிய ஆரியர்களால் உருவாக்கப்பட்டது கையெடுத்து கும்பிடுறது. அதனாலதான் சகோதரர்களே இஸ்லாத்துல கையெடுத்து கும்பிடுறதுக்கு அனுமதி இல்லை. ஒருத்தர் ஒரு இந்து நம்மளை கையெடுத்து கும்பிடுறாரு அப்படின்னு சொன்னா நாம உடனே பண்ணோம் டக்குனு அவர் கையை பிடிச்சிடணும், அவர் கையை பிடிச்சிடணும், சரிங்க நல்லது வாழ்த்து வாழ்த்து, அவர் அப்படியே புத்தர் கீழே விழுந்துருவாரு. என்னடா பா எவ்வளவு பெரிய ஆளு நம்ம கையை பிடிச்சிட்டாரு, நம்ம கையெடுத்து கும்பிடுறோம் அவர் கும்பிடாம நம்ம கையை பிடிச்சிட்டாரு. சோதரி அப்ப அந்த தீண்டாமையை ஒழிச்சு நீ மனுஷன் நானும் மனுஷன்பா, மனிதாபிமானத்துக்கு மத்தியில் இஸ்லாத்துல மனிதாபிமானத்துக்கு எந்த குறைச்சலும் கிடையாது. நானும் உன்னை மனிதனா நினைக்கிறேன், நீ என்ன மனிதனா நினைங்கிற அடிப்படையில ஒரு மனிதனை மனிதன் கையை பிடிக்கிற சகோதரர்களே தவறே கிடையாது. அப்ப அந்த கையெடுத்து கும்பிடுற அந்த கும்பிடு வழக்கமே எப்படிப்பட்டது சொன்னா அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய சிறுக்கை உருவாக்குவதும் ஒரு மனிதன் உயர்ந்த மனிதன் தாழ்ந்த மனிதன்கிற பாகுபாட்டை ஏற்படுத்துறதுதான். இன்னைக்கு பாருங்க அஸ்ஸலாமு அலைக்குங்கிற வார்த்தை எவ்வளவு அழகான அற்புதமான வார்த்தை சொன்னா ரோட்ல போய்கிட்டு இருக்கிறோம் யாராவது பாய் வராது யாருன்னு தெரியல, யாராவது பாய் வராது அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் சலாம் அவர் பாடு போயிட்டு இருப்பாரு இவர் பாடு போயிட்டு இருப்பாரு, இன்னொருத்த பாய் எதிர வராரு அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் அலைக்கும் சலாம் அவர் பாட்டு போவாரு இவர் பாட்டு போவாரு. இதே ஒரு இந்து ஒரு இந்து இன்னொரு இந்து கடையில போய் வணக்கங்க அப்படின்டா மேலே எங்களையும் பார்ப்பான், யார் இவன் இவன் நமக்கு வந்து வணக்கம் சொல்றான், முன்ன பின்ன தெரியாத ஏன் வணக்கம் சொல்றான், அப்ப ஏதோ காரியத்தோட வந்துருக்கான் கூட கும்பிடு போடுறான்டா ஏதோ காரியத்தோட கும்பிடு போடுறான். ஏன் சொன்னா நம்ம பாக்குறோம்ல இந்த எம்எல்ஏக்களுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒத்தின கையு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன் சொன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி கும்பிட்டு கும்பிட்டு அப்படியே தலைக்கு பழகி போயிட்டான், அப்படி கூட கும்பிடு போறான் அவனுக்கு காரியம் ஆக வேண்டியிருக்குது, அவனுக்கு காரியாகன்றது அதனால பண்ண குறிஞ்சு குறிஞ்சு கூட கும்பிட போடுவான். அப்ப அந்த வணக்கங்கிறது எப்படிப்பட்ட குணத்தை எப்படிப்பட்ட ஒரு தன்மையை வெளிப்படுத்துனா தேவை உள்ளவன் தான் யாருப்பால் தேவையாகின்றானோ அவனுக்கு வணக்கம் போடணும். சகோதரர்களே இப்படிப்பட்ட அசிங்கங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அஸ்ஸலாமு அலைக்குங்கிற வார்த்தையை சந்தோஷமான இடத்துலயும் சொல்லலாம், வருத்தமான இடத்துலயும் சொல்லலாம், மௌத்து வீட்டுல போய் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம், கல்யாண வீட்டுல போய் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம். யாராவது சண்டைக்கு வருவாங்களா, யாராவது சண்டைக்கு வருவாங்களா? ஒரு மேனேஜர் ஒரு மேனேஜர் தன்னை கீழே வேலை செய்யக்கூடிய பியூனுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம், ஒரு பியூனு தன்னுடைய மேனேஜருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம், காலையில் சொல்லலாம், மாலையில் சொல்லலாம், இரவில் சொல்லலாம், பகல் சொல்லலாம், எந்த நேரத்திலும் சலாம் சொல்றதுக்கு தடை கிடையாது. நம்மள சில பேர் சொல்லுவோம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சலாம் சொல்லக்கூடாது, வாயில சாப்பாடு இருக்கும்பொழுது சலாம் சொல்லக்கூடாது, அதே மாதிரி ஒழுவு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சலாம் சொல்லக்கூடாது, பாங்கு சொல்லும் போது சலாம் சொல்லக்கூடாது. சோழ இதற்கெல்லாம் இஸ்லாத்தில் எந்த விதமான ஆதாரம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் எந்த இடத்துலயுமே தடை செய்யல, இப்ப சலாம் சொல்லாதீங்க அப்ப சலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லி ஒரே ஒரு இடத்துல தான் தடுத்துருக்காங்க. எங்க கழிவறையில் இருக்கும் பொழுது, கழிவறையில் இருக்கும் போது மட்டும் என்ன பண்ணாதீங்க சலாம் சொல்லாதீங்க பதிலும் சொல்லாதீங்க. ஆனா நம்ம அவங்க பாத்ரூம்ல உட்காந்து இருப்பாரு, வீட்டுக்கு யாராவது ஆள் வந்துட்டான்னு தெரிஞ்சா உள்ள வாயில அஸ்ஸலாமு அலைக்கும் எப்ப வந்தீங்க அப்படிங்குவாரு, எங்க சொல்லக்கூடாது அங்க சலாம் சொல்லுவாரு, மற்ற சொல்ல வேண்டிய சொல்றது இல்ல. ஆகவே சகோதரர்களே சலாம் என்பது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தியது முதன் முதலாக ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலாவுடைய நாவில் இருந்து. அவங்க அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ்ன்னு சொன்ன உடனே நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வா அலைக்கும் ஸலாமுல்லாஹி வ ரஹ்மத்துஹு வ பரக்காத்துஹு, அல்லாஹ்வுடைய பரக்காத்துகளும் ரஹ்மத்தும் அவனுடைய சலாமும் உங்களுக்கு உண்டாகட்டுமா அப்படின்னு சொல்லி நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பதில் சொல்றாங்க. சகோதரர்களே இதற்கு பிறகு ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தமா, இடம் பொருள் அறிஞ்சு இவருக்கு ஏத்த மாதிரி இவர்கிட்ட பேசணும், அவருக்கு ஏத்த மாதிரி அவர்கிட்ட பேசணும், இது பேர் முனாஃபிக்தானோ, மனசுல பட்டது நீ ஏத்துக்க ஏத்துக்காட்ட என் மனசு இதாம பட்டது இந்த சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி பளிச்சென்று சொல்றது ஈமானுடைய குணம். அந்த குணம் அதுல அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலாட்ட கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க ரசூலுல்லாஹி கேக்குற யார ரசூலுல்லாஹ் நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு இப்பவே மக்கா மக்களுக்கு சொல்ல போறேன், எல்லாத்துலயும் சொல்ல போறேன். வெளியூர்காரன் சொல்ல வேண்டியதில் போட்டு அடி அடி அடிக்க ஆரம்பிச்சாங்க.
அடிச்சு அபூதர் கிஃபார் அப்படி மயக்கமாயிட்டாங்க. இதை பார்த்தோன்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அப்படி அவங்கள அசுல் இஸ்லாத்தை ஏத்துக்கல. அவங்க ஓடி வந்து என்ன பண்ணாங்க, அப்படியே அபூதர் மேல விழுந்துட்டாங்க. விழுந்து சொன்னாங்க, அட பைத்தியக்கார குறைசிகளா, இவர் யார் தெரியுமா, இவர் யார் தெரியுமா, ரிஃபாரா கூட்டத்துக்காரர் இவரு, இவரை தாண்டி தான் நீங்க சாம் தேசத்துக்கு வியாபாரத்துக்கு போனோம், இவரை நீங்க சாகடிச்சு விட்டீங்கடா, இந்த கூட்டம் உங்களை சும்மா விடாது, இந்த ரிஃபாரா கூட்டம் உங்களை சும்மா விடாது. அது மட்டும் இல்ல, அந்த மக்களை மீறி நீங்க சாம் தேசத்துக்கு போக முடியாது, யார கூட்டி அறிவுறுதா இல்லையான்னு உடனே அப்பதான் குறைசிகளுக்கு புத்தி வருது, ஓஹோ பெரிய தப்பு பண்ணி விடணும், நல்ல பேர சாகடிக்கல அப்படின்னு சொல்லி அவரை அடிச்சவர் என்ன பண்ண, மறுபடியும் நிக்க வச்சு அவர் தண்ணி எண்ணி ஊத்தி ஊருக்கு போய் சரியா அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. ஆனா அவர் ஊருக்கு போல மறுநாள் என்ன பண்ற, அதே காபத்துல பாத்துல உட்கார்ந்துட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மத் ரசூலுல்லாஹ். ஆனா குரைஷிகளால அந்த வார்த்தை தாங்க முடியல. ஏன் ஜன சகோதரர்களே, அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற வார்த்தை இருக்குது பாருங்க, இது சாதாரண களிமா இல்ல. நாம நினைக்கிறோம் ஏதோ லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்ல களிமா, அல்ல சும்மா உட்கார்ந்துட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி ஜிக்ர செய்ய வார்த்தை நினைக்கிறோம். இல்ல சகோதரர்களே, எதிரி எது, இஸ்லாமிய எதிரிகள், இஸ்லாமிய எதிரிகள், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் மாற்றமான இஸ்லாமிய எதிரிகளுக்கு இது அல்லாஹ் ஒரு போர் பிரகடனமா தான் கொடுத்தான். இது லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா உலகத்தில் நாங்கள் எந்த சக்தியும் நம்ப மாட்டோம், எந்த சட்டத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எந்த ஆட்சியும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அல்லாஹ்வுடைய சக்தியை தவிர, அல்லாஹ்வுடைய சட்டத்தை தவிர, அல்லாஹ்வுடைய ஆட்சியை தவிர. அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற வார்த்தையை இருந்து பாருங்க, இது இஸ்லாமிய எதிரிகளுக்கு எதிராக அல்லாஹ் கொடுத்த ஒரு போர் பிரகடனம். அதை இஸ்லாமிய எதிரிகள் புரிஞ்சுக்கிட்டாங்க, இஸ்லாமிய எதிரிகள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த வார்த்தை கேட்டு அவங்களால தாங்க முடியல, மறுபடியும் போட்டு அடிக்கிறாங்க. மறுபடியும் அப்பாஸ் ரதியல்லாஹு ஓடி வந்து அவர் மேல விழுந்து, ஆனா அறிவு கட்ட ஜென்மங்களா, எத்தனை தோச்சன அறிவு இல்லையா உங்களுக்கு, யாரப்பா போட்டு அடிக்கிறீங்க, அவர் ரிஃபாரி கூட சேர்ந்தவருப்பா அப்படின்னு சொல்லி அப்பாஸ் என்ன பண்றாங்க, இவருக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இவர் இங்க வைக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிட்டு போய் நேரம் மக்காவுக்கு வெளியில கொண்டு விட்டு வந்துறாங்க. போ ஊருக்கு போ, மக்காவுல வராத அப்படின்னு சொல்லி அபூதர் ரிஃபார் ரதியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க, நேரம் அவங்க ஊருக்கு போனாங்க. ஊருக்கு போய் தன்னுடைய தம்பி, முதல் முதல்ல ரசூலுல்லாஹ் பாத்துட்டு போனார் இல்லையா, அந்த தம்பிட்ட சொல்றாங்க, தம்பி எனக்கு மேல என் நிலைமையை பத்தியா, என்னை இப்படி அடிச்சு ஓச்சு போட்டாங்க, எதுக்கானு சொன்னா நான் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன், அல்லாஹ் ஏத்துக்கிட்டேன், அல்லாஹ் ரசூலை ஏத்துக்கிட்டேன், அதனால எனக்கு இப்படிப்பட்ட பரிசு கொடுத்துருக்காங்கன்ற உடனே ஹதரத் அனீஸ் ரதியல்லாஹு சொல்றாங்க, அப்படியே அண்ணா, அப்படின்னா நானும் அதே கலிமாவை ஏத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்த அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றாங்க, அபூதர் ரிஃபாரியும் அனீஸ் ரெண்டு பேரும் போய் அவன் தாயாரிட்ட சொல்றாங்க, அந்த அம்மா உடனே இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த முழு கபிலாவும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். முழு கபிலா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு அபூதர் கஃபார் ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபிலாவுக்கு அமீரா நியமிச்சறாங்க. அவங்களுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு அபூதர் கஃபார் தலைவரா இருந்து அவங்களுக்குள்ளே நல்ல முறை தர்பியத்து தஸ்கியத்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அபூதர் கஃபார் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க ஹிஜ்ரத் செய்யல, அவங்க மக்காலே இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் பத்ர் போர் முடியுது, உஹுத் போர் முடியுது, ஹந்தக் யுத்தம் முடிஞ்சது. இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் ஹதரத் அபூதர் கஃபார் ரதியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்தா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் கஃபார் ரதியல்லாஹு அன்ஹு வரவேற்று அவங்களுக்கு நிறைய உபதேசங்களை செய்றாங்க. சகோதரர்களே, அபூதர் கஃபார் ரதியல்லாஹு அன்ஹு இருந்த ஒரு முக்கியமான இயற்கையான குணம் என்ன அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி உள்ளத்துல பட்டதை பளிச்சுன்னு பேசுவாங்க. ரெண்டாவது, அவங்களுடைய முதல் எதிரி, உலகத்தில் அவங்கள முதல் எதிரி என்ன அப்படின்னா பணமும் காசும் தான். அவங்களுக்கு முதல் எதிரியா நினைச்சாங்க. அவனுடைய வாழ்க்கை வரலாற்று சம்பவங்கள்லாம் பார்த்தா ஒவ்வொரு சம்பவங்களையும் இன்ஷால்லாஹ் உங்களுக்கு சொல்றேன் இப்போ. ஆனா எல்லா சம்பவங்களுமே சகோதரர்களே பணம் காசை முதல் எதிரியா நினைச்சாங்க. அவங்க பணம் காசு தான் ஒரு மனிதனை அழிக்கக்கூடிய எல்லா பாவத்தின் காரணம் செல்வம் தான் அப்படிங்கறத அவங்க உணர்ந்து அதுல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருக்கும் பொழுது ஒரு முறை என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் கஃபாரி மஸ்ஜித் நபவியில படுத்துருக்காங்க, பள்ளி வாசல்ல படுத்துருக்காங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, வந்து தூங்கிட்டு இருக்காங்க, படு தூங்கிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய காலால இப்படி தட்டி எழுப்புறாங்க, தன் காலால இப்படி தட்டி எழுப்புறாங்க. நாம என்னைக்கு அப்படி தாளால காலால ஒருத்தர் தட்டி எழுப்புறோம்னு வச்சுங்க, ஒருத்தர் படுத்து கிடக்குறாரு, அவரை போய் இன்னொருத்தர் காலால தட்டி எழுப்பாரு, அல்லாஹு அக்பர், என்னவோ அவருக்கு வாழ்க்கையில நடக்காத இழிவு நடந்த மாதிரி என்னையும் அடிச்சுட்டு. ஆனா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்துல காலை வந்து ஒரு பெரிய விஷயமாவே நினைக்கலங்க, எல்லா உறுப்பு மாதிரி தான் அது ஒரு உறுப்பு. நம்ம திரும்பி பார்த்து அடடா தொட்டு மோக்கறனாலதான் மொத்த முறைகளை அப்படின்னு சொல்லி டக்குனு தொட்டு முத்தம் கொடுத்தாங்க. பட்டாணுக்கு வந்துச்சான் கோவம், ஏன்டா முதல்ல காலால உதச்ச பார்த்தேன், கையால ஒரு அடிக்கிறியா நீ,
முதல்ல காலால வந்துச்சு அது தெரியாம பட்டுச்சு நினைச்சேன் போனா திரும்பி அது கையால வேற அடிக்கிறாங்களே உட்டாரா ஒரு அடி அப்ப என்னன்னு சொன்னா இந்த காலால படுறது இருந்து பாருங்க காலால பட்டா உடனே தொட்டு முத்தம் கொடுக்கணும் காலுங்கிறது ரொம்ப ஒரு மோசமான பொருள் மோசமான உறுப்பு அப்படிங்கிறதுலாம் இஸ்லாத்துல கிடையாதுங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் கிஃபாரி படுத்துக்கிறாங்க இப்படி காலால தட்டி எழுப்புறாங்க கையால தட்டி எழுப்புறது ஒண்ணுதான் காலால தட்டி எழுப்புறது ஒண்ணுதான் அதுக்கான யார படுத்தா காலால போய் எழுச்சிடாங்க ஏன்னா நம்ம கலாச்சாரம் எப்படி ஆகி போச்சுன்னா அதை மாத்திரத்துக்கு ரொம்ப நாளா ஆகும் ஆனா அவசரப்படி யாருமே காலால ஓச்சு போட்டு கையும் ஒண்ணுதான் காலும் ஒண்ணுதான் அப்படின்ற கூடாது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எழுப்புறாங்க எழுப்புன அபூதர் கிஃபார் எழுச்சி உட்காடுறாங்க உட்கார்ந்த உடனே என்ன அபூதரே தூங்குறீங்களா ஆமா யார சொல்ல எனக்கு எது வீடு வாசல் ஏன்னா அபூதர் கிஃபார் எல்லாம் கடைசியும் கல்யாணமே பண்ணிக்கல அப்படி துறவியாவே இருந்தாங்க துறவியாவே அப்படியே தங்களுடைய வாழ்க்கையை கழிச்சாங்க எனக்கு எது வீடு வாசல்லாம் அதனால அப்படியே பள்ளி வெந்ததை திம்போ விதி வந்தா சாவோம் அப்படின்னு சொல்லி பள்ளி வாசல்ல படுத்து வளர்க்கற யார சொல்லலாம் நபி சொல்லலாம் எழுந்திரி அப்படின்னாங்க எழுந்துச்சாங்க எழுந்துச்சு கேட்டாங்க ஆமா நீ இங்க இப்படி படுத்து கிடக்குற நான் மௌத்தா போன பிறகு என்னுடைய மௌத்துக்கு பிறகு நீ ஹயாத்தா இருந்து ஒன்ன இங்க உள்ள அமீர் இங்க உள்ள உன்னுடைய அமீர் உன்னுடைய தலைவர் உன்னை அடிச்சு விரட்டினா நீ என்ன பண்ணுவ திரும்ப ஷாமல் உள்ள அடிக்கிறாரு இப்ப என்ன பண்ணுவேன் மதினாக்கு வந்துடுவேன் இப்படி என்ன பண்றாங்க ரசூலுல்லாஹ் கேட்க பதில் சொல்ல திரும்பி திரும்பி ரசூலுல்லாஹ் மடக்கி மடக்கி கேட்டுட்டே இருக்காங்க கடைசியில சொல்றாரு வெறுத்து போய் யார சொல்லலாம் இப்படி அங்கே இங்கே என்ன பந்தாடுனாங்கன்னா பேசாம என் வாழை உருவிக்கிட்டு அல்லாட பாதையில போயிடுவேன் போய் அப்படியே ஜிஹாது செஞ்சு யாரும் அப்படியே சகிதாயிடுவேன் அப்படிங்கிறாங்க அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டே என்ன பண்றாங்க தட்டி கொடுத்து இதை விட நல்ல காரியத்தை அறிவிக்கட்டுமா இதை விட சிறந்த காரியத்தை சொல்லட்டுமா சொல்லுங்க யார சொல்லலாம் ஷாமில இருந்து மதினாவுக்கும் மதினாவில் இருந்து சாமுக்கும் அங்குள்ள அமீர்கள் இங்கேயும் இங்க உள்ள அமீர் அங்கேயும் உன்னை அப்படி இப்படியும் அப்படி இப்படி பந்தாடி கொண்டிருப்பார்கள் நீ அந்த நேரத்தில் உன்னுடைய அமீரை விட்டு உன்னுடைய தலைமைத்துவத்தை விட்டு உன்னுடைய தலைவரை விட்டு பிரிந்து சென்று ஜிஹாது செய்வதை காட்டிலும் மிகச்சிறந்த விஷயம் என்னவென்றால் அந்த அமீருக்கு கட்டுப்பட்டு இங்க விரட்டினா அங்க அங்க விரட்டினா இங்க இங்க விரட்டினா அங்க அங்க விரட்டினா இங்க இப்படியே உன்னுடைய வாழ்க்கையை கழித்து மௌத்தாவது சிறந்தது எதை காட்டிலும் அல்லாஹ்வுடைய பாதையில போய் நீ போய் ஜிஹாது செய்யறதை காட்டிலும் அப்ப அமீர் கட்டுப்படுறது அவ்வளவு முக்கியம் என்பதை அதற்கு அபூதர் அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சோ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமா சொன்ன இந்த உபதேசம் அபூதர் கிஃபாரி வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினா பின்னால் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்ப்போம் என சகோதரர்களே அமீருக்கு எந்த அளவு கட்டுப்பட்டு நடந்திருக்காங்க அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலும் சரி அதற்கு உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலும் சரி அமீர் ஒன்று சொன்னாங்கன்னு சொன்னா தனக்கு பிடிக்காட்டவரை உடனே தலையாச்சிட்டாங்க எப்படின்னா உதாரணமா ஒரு முறை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவோ ஹஜ்ஜுக்கு போறாங்க இவங்க அபூதர் கிஃபாரி ஹஜ்ஜுக்கு போறாங்க ஹஜ்ஜுக்கு போய் அங்க மினால தங்கி இருக்கும் பொழுது மினால எல்லாரும் உஸ்மான் ரலியல்லாஹு அபூதர் கிஃபாரி அமீர் முஃமினீன் எல்லா சஹாபாக்கள் தங்கி இருக்காங்க தங்கி இருக்கும் அபூ உஸ்மான் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க அப்படினு சொன்னா மினால 4 ரக்அத் தொழுறாங்க மினால 4 ரக்அத் தொழுறாங்க மினால வந்து 2 ரக்அத் தான் தொழுறோம் லுஹரி அஸ்ரியோ 2 ரக்அத் தான் தொழுறோம் அவங்க என்ன பண்றாங்க 4 ரக்அத் தான் தொழுறாங்க தொழுத உடனே அப்ப சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு சலசலப்பு ஆயிடுது என்னடா இது 4 ரக்அத் தொழுறது சரியா 2 ரக்அத் தொழுறது சரியா எதிராக ரொம்ப வேகமா அதாவது வேகமா சொல்றோம்ல மனசுல படுற பழிச்சுன்னு சொல்றாங்க அமீர் மூமினாச்சே அவர் சொல்றது நம்ம எப்படி எதிரிலேயே பழிச்சுன்னு சொல்றது பின்னால வேணா பேசிட்டு போயிடலாம் பின்னால அவர் இப்படி கழுவிட்டு போயிடலாம் எதிரில சொல்ல வேண்டாம் நாம நினைப்போம் ஆனா அபூதர் கிஃபார் என்ன பண்ணாங்க எதிரில எழுத்தாங்க மூஞ்சிக்கு எதிரிலேயே மூஞ்சிக்கு எதிரில என்ன இவர் இப்படி பண்றாரு அப்படின்னு பேசினாங்க பேசி இப்படி கொஞ்ச நேரத்துல பார்த்தா உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு இவங்க 4 ரக்அத் தொழுறாங்க அவ்வளவு பேசி பேசிவிட்டு பின்னாடி 4 ரக்அத் தொழுறாங்க அப்போ இருக்கிற சகாக்களை கேட்டாங்க என்ன அபூதர் விளையாடுறீங்களா இவ்வளவு நேரம் உஸ்மான் ரதியல்லாஹு கேட்காத கேள்வி கேட்டீங்க அவரை திருத்திரு திட்டி சத்தம் போட்டீங்க இப்ப அவங்களோட சேர்ந்து 4 ரக்அத் தொழுறீங்களே என்ன செய்தி அப்படின்னு சொன்ன உடனே அபூதர் கிஃபாரி சொன்னாங்க எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு விதமான உபதேசம் பண்ணாங்க அந்த ரெண்டு உபதேசத்தின்படி நான் அமல் செய்தேன் ரெண்டு உபதேசத்தின்படி அமல் செஞ்சேன் ஒரு உபதேசம் என்ன பண்ணாங்க அல்லாஹ்வுக்கு ஓப்பான விஷயங்களிலே அதாவது உண்மையை சொல்லக்கூடிய விஷயங்களிலே பழிப்பவர்களுடைய பழிப்பை பத்தி கவலைப்படாத
உனக்கு எது சரியா பட்டுச்சு அல்லாஹ் ரசூல் செய்து சரிஞ்சனானோ அது செஞ்சிட்டு போயிட்டாரு அவன் பாப்பானே இவன் பாப்பானே அவன் அப்படி சொல்வானே இவன் அதெல்லாம் பார்க்காத வலா யஹாஃபு லௌமத்தலாயிம் அல்லாஹ் சொல்றான் வலா யஹாஃபு லௌமத்தலாயிம் பழிப்பவருடைய பழிப்பை உண்மையான முஸ்லிம்கள் கவலைப்பட மாட்டார்கள் அப்ப அதனால என்ன பண்ண ஹதரத் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு செஞ்சது தப்புன்னு சொல்லி நான் மூஞ்சிக்கு எதிரிலே சொன்னேன் ஏன்னா யார் பழிச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அவங்க செஞ்சு தவறு ரசூலுல்லாஹி ரெண்டரை கதம் தந்துருக்காங்க அபுபக்கர் உமர் எல்லாமே ரெண்டரை கதம் தந்துருக்காங்க அப்ப இவங்க ஏன் நாலரை கதை சொல்லணும் அதனால செஞ்சு தப்புங்கிறத பழிச்சுன்னு சொன்னேன் இது முதல் ஹதீஸ் படி ரெண்டாவது ஹதீஸ் ரசூலுல்லாஹி எனக்கு உபதேசம் பண்ணிருக்காங்க எந்த நிலையிலும் அமீருக்கு கட்டுப்பட்டு அதனால அமீர் நாலரை கதை சொல்லுதாங்க அவங்க பின்னாடியே நாலரை கதை சொல்லுங்க பெரிய செல்வந்தர் இவரே முஸ்லிம்களுடைய படைகளும் மக்காவுக்குள்ள வந்துருச்சு இவர் பயந்து ஓடுறாரு எங்கேயா போய் ஒழிஞ்சு எப்படியா தப்பிச்சுக்கலாம்னு சொல்லி அப்ப தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் கூப்பிட்டு நீ தன்னுடைய ஒரு மானு குடிச்சு நீ அந்த வீட்டுல போய் ஒழிஞ்சிக்க நீ இந்த வீட்டுல ஒழிஞ்சிக்க நீ இந்த வீட்டுல ஒழிஞ்சிக்க நான் இப்படி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைங்கள்லாம் சேஃப்டியான இடத்துல வச்சுட்டு அவர் எங்கேயோ போய் ஒளிய ஓடுறாரு ஒளிய ஓடுறா எதிரில் வர்றாங்க அபுதர் கிஃபார் ரதியல்லாஹு அன்ஹு ஏன்னா அவங்களும் பத்தைய மக்காவை நேரத்தில் மக்காவை எழுதி வெற்றி கொடுத்ததுக்காண்டி முஸ்லீம்கள் சார்பாக மதினாலே வந்துருக்குறாங்க இப்போ ஓடுறத பாக்குறாங்க என்ன ஓய்த்து போய் எங்க ஓடுறீங்க எங்க ஓடுறீங்க ஐயோ உங்களுக்கு தெரியாதா முகமது வந்திருக்காரு எல்லாத்தையும் அடிச்சு கொள்றாரு கொஞ்ச நேரத்துல நாங்க அவருக்கு பண்ண அநியாயம் கொஞ்ச நஞ்சம் இல்ல அவரோட சகாக்களுக்கு செஞ்ச தீங்கு கொஞ்ச நஞ்சம் இல்ல எல்லாத்தையும் சேர்த்து மாத்தி இப்ப மாட்ட போறாரு அதனால நான் என் பிள்ளைங்களை போற சேஃப்டிவான இடத்துல வச்சுட்டு நான் தப்பிச்சு ஓடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு அபுதா கிஃபார் என்ன சொன்னாங்க ஏ முகமது மட்டும் இல்லப்பா அவரோட சகாக்கள் மட்டும் இல்லப்பா என்ன நீங்க படுத்தாத பாடா என்ன பாடு என்ன படுத்துறீங்க இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் மன்னிச்சாங்க யா அஹல மக்கா லா தஸ்ரீப அலைக்கும் அல்யோம் மக்கா வாசிகளே இன்றைய தினம் உங்களுக்கு எந்த விதமான பழிவாங்குற நடவடிக்கையும் கிடையாது ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்க அதனால ரசூலுல்லாஹி ஸல்லம் பழிலாம் வாங்க மாட்டாங்க வாங்க உடனே கூட்டு போறேன் சொல்லி தைரியம் சொல்லி அழைச்சிட்டு வர்றாங்க ஹுவைத்தி பொபனு அப்துல் உசாவை அழைச்சிட்டு வந்து நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி நிறுத்துறாங்க ரசூலுல்லாஹி ஏதாவது செய்யறாங்களா பாரு உடனே அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விஷயம் நடந்தே சொல்றாங்க அப்ப ரசூலுல்லாஹி நான் தான் சொல்லிட்டேன் லா தஸ்ரீப அலைக்கும் அல்யோம் இன்றைய தினம் யார் மீது எந்த விதமான பழிவாங்குதல் நடவடிக்கை கிடையாது எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு சொல்லிட்டேன் அதனால நீங்க தாராளமா நிம்மதியா இருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஹுவைத்தி திரும்பி வந்துறாரு திரும்பி வந்த உடனே அபுதர் கிஃபார் விடல பின்னாடியே அவர்கிட்ட வந்து என்னையா திரும்பி போற இதுக்கப்புறம் நீ வாழ்ந்து என்ன பண்ண போற இதுக்கப்புறம் இஸ்லாத்தை ஏற்காம நீ வாழ்த்து செய்யணுமா இந்த மாதிரி அபு சுஃபியான் ஏத்துக்கிட்டார் அவர் ஏத்துக்கிட்டார் இவர் ஏத்துறாரு எல்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு நீ மட்டும் இஸ்லாத்தை ஏத்துக்காம எவ்வளவு நாளைக்கு இருக்கிற இஸ்லாத் ஏத்துக்க அப்படின்னு சொல்லி மணிக்கணக்கில் உட்காந்து அவருக்கு தாவா செய்யறாங்க ஹோயத்து பிப்னு அப்துல் உசார் ரதியல்லாஹு தஆலானோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நேர நபிசுல்லாத்துல வர்றாங்க வந்த உடனே அவர் கேட்கிறாரு அபுதர் கிஃபார்கிட்ட ரசூலுல்லாஹிக்கு முன்னாடி வந்துட்டேன் நான் என்ன பேசணும் முதல்ல என்ன பேசணும் சொல்லுன்னு உடனே நான் பேசுனே நீ பேசியா நான் முதல்ல ரசூலுல்லாஹி இதான் பேசணும் அதே நீ பேசு அஸ்ஸலாமு அலைக்கும் யார சொல்லலாம்னு சொல்லு அப்படின்னாங்க உடனே இவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் யார சொல்லாங்க ரசூலுல்லாஹி அலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லி அவங்களுக்கு கலிமா சொல்லி கொடுத்தாங்க இப்படி அபுதர் கிஃபார் ரதியல்லாஹு தஆலாவோ தன்னுடைய வாழ்க்கையில பெரும்பாலானவர்கள் இஸ்லாத்துக்கு தனிப்பட்ட முறையில் பேசி பேசி தாவா பண்ணி செஞ்சு இஸ்லாத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க அந்த நேரத்தில் சகோதரர்களே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அதர் அபுதர் கிஃபார் சொல்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்துல பைய செய்தார்கள் நான்கு விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நான்கு விஷயங்களை செய்ய வேண்டும் என்று என்னிடத்துல பைய செய்தார்கள் முதல் விஷயம் என்ன அப்படின்னா அல்லாஹ் அகாஃபு ஃபில்லாஹி லௌமத்தலாயிம் உண்மையை சொல்லக்கூடிய விஷயத்துல அல்லாஹ்வுக்கு பயந்து உண்மையை சொல்லக்கூடிய விஷயத்துல பழிப்பவருடைய பழிப்பை பற்றி கவலைப்படக்கூடாது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் என்னங்க அல்லாஹ் அஸ்அலத் நாஸ ஷய்யன் எந்த காரணத்தை கொண்டு மக்கள்கிட்ட உதவி கேட்காத யார்கிட்டும் எந்த உதவி கேட்காத ஹத்தா சௌகத்தன் அன் தஸ்குத கீழே விழுந்த சாட்டையா இருந்தா கூட அதை எடுத்து யார்ட்டையும் கேட்காது நீ குதிரையில போய்கிட்டு இருக்கிற ஒரு சாட்டை கீழே விழுந்துருச்சு அப்ப கூட கீழே நிக்கிறவங்க கொஞ்சம் சாட்டை எடுத்தாங்களே அப்படின்னு கேட்காத நீ இறங்கி எடு அந்த அளவுக்கு அல்லாஹ் அஸ்அலன் நாஸ ஷய்அன் யாரிடத்திலும் எந்த விதமான உதவியும் கேட்க கூடாது இது இவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான குறிக்கோளா கடைபிடிச்சுக்கன்னு சொன்னாங்க சகோதரர்களை அதற்கு அபுதர் கிஃபாரி கடைசியில் அப்படியே வந்தாங்க யார்கிட்ட எந்த விதமான உதவி கேட்கல எந்த அளவுக்கு அவங்களோட வீட்டுல கடைசி மரணத்தை வீட்டுக்கு போன சஹாபாக்க சொல்றாங்க அவங்க வீட்டுல படுத்திருந்த பாயை தவிர எந்த பொருளுமே கிடையாது அவங்க படுத்திருந்த பாயை தவிர ஒரு தலையணை கூட கிடையாது ஒரு தண்ணி குடிக்கிற டம்ளர் கூட கிடையாது எதுவுமே கிடையாது அப்ப அவங்கள்ட்ட கேட்பாங்க என்ன நீங்க எதுவுமே இல்லையா எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க எது சாப்பிட்டு வாழ்றீங்க அவன் சொன்னா அல்லாஹ் கூட தண்ணி இருக்குது அல்லாஹ் கூட தண்ணி இருக்குது தண்ணியே குடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படியே உடம்பு ரொம்ப பலகீனமாயிட்டா எப்பமா ஒரு கப்பு பால் குடிப்பேன் எப்பமா ஒரு கப்பு பால் குடிப்பேன் அந்த பாலை குடிச்சு வாழ்க்கை நடத்திப்பேன் வாரத்துக்கு ஒரு முறை ஒரு புடி கோதுமை எனக்கு போதுமானது
உருப்படி கோதுமை வாரத்துக்கு ஒரு முறை உருப்படி கோதுமையை அரைச்சி நான் என்ன பண்ணுவேன் அதை ரொட்டி சுட்டு சாப்பிட்டுப்பேன். இது என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய உடம்பை என்னுடைய முதுகை நிலைநாட்ட நிறுத்தக்கூடிய அளவுக்கு இது போதுமானது அப்படிங்குவாங்களாம். அந்த அளவுக்கு மிக மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் என்ன பெருமானா சல்லல்லாஹு அலைஹி உபதேசத்தை கேட்டு மூணாவது அரிசலாஞ்சுறாங்க ஊசிக்கு பி தக்வல்லா சிரம் வாலானியத்தா. தனிமையில் இருந்தாலும் சரி நாலு பேரோட சேர்ந்து இருந்தாலும் சரி அல்லாஹ் பயந்துக்க அல்லாஹ் பயந்துக்க. என்ன சோதரில் நம்மள நாலு பேரோட சேர்ந்து இருக்கும்போது அல்லாஹ் பயப்படுவோம், ஆனால் தனிமையில் எந்த அளவுக்கு அல்லாஹ் பயப்படும் அல்லாஹ் தான் தெரியும். நாலு பேர் சேர்ந்து இருக்கும்போது அல்லாஹ் பெரிய தக்வாதாரி மாதிரி நடந்துப்போம், பெரிய அவுளியாமா நடந்துப்போம். தனிமையில் இருக்கும்போது நம்ம அண்டபாலம் போறோம் எந்த அளவுக்கு நம்ம மோசமான நாள் இருக்குங்கிறது அல்லாஹ்க்கு நமக்கு மத்தியிலே தெரியும். ஆகவே ரசூலுல்லாஹி சொல்றாங்க அந்த ஊசிக்க பி தக்வல்லாஹி சிர்ரம் வாலானியத்த. தனிமையிலும் சரி மக்களோடு கூட்டாக சேர்ந்திருக்கும் போதும் சரி உன்னை நான் தக்வாய் வலியுறுத்தும்படி தக்வாய் கடைபிடிக்கும்படி உன்னை வசிய செய்கிறேன். ரசூலுல்லாஹி சொன்னாங்க மூணாவது சொன்னாங்க ஃபைதா அசாத ஃபஹசின். ஏதாவது ஒரு தப்பு ஒன்று நிகழ்ந்துருச்சுடா, ஏதாவது தப்பு தவறு ஒரு பாவகம் ஏதாவது நிகழ்ந்துருச்சுன்னா உடனே அதுக்கு பாரமா ஒரு பரிகாரம் நன்மை செஞ்சு நல்ல காரியம் செஞ்சது ஒன்றும் முடியலையா ஒரு ரெண்டக்கா தொழுது. ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டியா உதாரணம் சொல்றதா இருந்தா ரோட்ல போயிட்டு இருக்கிறோம் நம்ம அறியாம ஒரு அந்நிய பெண்ணை பார்த்துட்டோம் அந்நிய பெண்ணை பார்த்துட்டோம் ரசூலா செஞ்சாங்க அப்படி எந்த சிறிய தப்பா இருந்தாலும் சரி பெரிய தப்பா இருந்தாலும் சரி உடனே நல்ல காரியத்தை பண்ணிடு. ஒரு அந்நிய பெண்ணை பார்த்துட்டியா உடனே அதுக்கு பரிகாரம் ரோட்ல மிஸ்கின் இருக்கானா இந்த ஒரு 10 ரூபாய் இப்படி இந்த ஒரு 50 ரூபாய் இப்படி உடனே அதற்கு ஏதாவது நல்ல காரியம் செய்து அந்த பாவத்தை துளைத்து விடு. நபிசுல்லா சொன்னாங்க சொன்னாங்க நான் பெருமானா சல்லல்லாஹுடைய இந்த நாலு உபதேசங்களையும் என்னென்ன உபதேசம் உண்மையை சொல்லக்கூடிய விஷயத்துல பழிக்கக்கூடியவர்களை பழிப்பை பயப்படக்கூடாது, யாரிடத்திலும் எந்த உதவியும் கேட்கக்கூடாது, ரகசியத்திலும் சரி தனிமையிலும் சரி பகிரங்கத்திலும் சரி அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், அதே மாதிரி எந்த ஒரு சின்ன பாவம் செஞ்சாலும் சரி உடனே அதற்கு பரமா நல்ல காரியம் பண்ணிடணும். இந்த நாலு உபதேசத்தை என்னுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க கடைபிடித்து வாழ்ந்தேன் என்று அபூதர் கஃபார் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. சகோதரர்களே அதற்கு பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்கு பிறகு அபூதர் கஃபார் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை அப்படியே மாறி போயிடுது. என்ன ஆயிடுச்சுன்னா பெருமானாரே உலகத்துல இல்ல, இனி உலகத்துல யாரை பார்த்து என்ன பிரயோஜனம், யாரை சந்திச்சு என்ன பிரயோஜனம், அப்படியே தனிமையை தேடி போயிட்டாங்க. அப்படியே துறவி மாதிரி என்ன போயிட்டாங்க, சாமியார் மாதிரி தனிமையை தேடி அப்படியே போயிட்டாங்க. ஆனா அவங்களுடைய இயற்கையான குணம் எப்படிப்பட்ட குணம், ஒதுங்கி இருக்க மாட்டாங்க, யார் தப்பிச்சாலும் உடனே பழிச்சுனு சொல்லிடுவாங்க. ஆனா இது பின்னாடி பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திடுச்சு. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல இது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. சஹாபாக்கள் போய் உஸ்மான் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த அபூதர் கஃபார் பெரிய தலைவலியா இருக்கிறாருங்க, அவரும் ஒழுங்கா வாழ மாட்டேங்கிறாரு, எங்களையும் வாழ விட மாட்டேங்கிறாரு, யாரா வீடு கட்டினா போய் அங்க நின்றுறாரு, அட பாதிகளா வீட்டையா கட்டுறீங்க வீட்டையா கட்டுறீங்க, எத்தனை காலத்துக்கு இந்த வீட்டுல குடியிருக்க போறீங்க, ஒருத்தா போயிட்டா எந்த வீட்டுக்கு போவீங்க, இப்படி எங்களை போட்டு திட்ட ஆரம்பிச்சாரு, பழிச்சு பழிச்சு பேசுறாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு முறை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சபையில காபூல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்து பெரிய ஆலிம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மௌத் ஆயிட்டாங்கிற செய்தி வருது. வந்த உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன காபூல் அஹ்பார் ஆலோசனை பண்றாங்க, அப்துல் கஃபார் ஒரு ஓரமா உட்கார்ந்துருக்காங்க, அவங்க சபையில அவங்க ஓரமா உட்கார்ந்துருக்காங்க. அப்போ காபூல் அஹ்பார் கேக்குறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல் ரஹ்மான் நிறைய பணத்தை விட்டுட்டு போயிருக்காரு, என்ன பண்றது அந்த பணத்தை போறா, எப்படி அவங்க வாரிசு முதல்ல பங்கு வச்சு கொடுக்கறது. ஏன்னா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கேள்விப்படுறோம் பெரிய மிகப்பெரிய செல்வந்தர் மிகப்பெரிய பணக்காரர் பெரிய செல்வத்தை விட்டுட்டு போயிருக்காரு என்ன பண்றது பேசும்பொழுது. அப்போ காபூல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க அவர் வந்து அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை ஒழுங்கா செலுத்தி இருந்தா அப்புறம் என்ன மத்ததை பங்கு கொடுத்துட வேண்டியதானே, அதாவது ஜக்காத்தை ஜக்காத்து எல்லா பணத்தை கரெக்டா ஜக்காத்து கணக்கு பார்த்து கொடுத்துருந்தாருன்னு சொன்னா நம்ம மத்த பணத்தை எல்லாத்தையும் கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னு சொன்னார இல்லையா. அப்துல் கஃபார் கோவம் வந்துருச்சு, உடனே தான் கையில இருந்து அசாவத்துக்கு ஓங்கி ஒரு அடி அடிச்சாங்க. யார் காபூல் அஹ்பார் அவர் பெரிய ஆலிம் சபையில உட்காந்துருக்காங்க, ஓங்கி ஒரு அடி அடிச்சாங்க, எப்ன யஹூதியா கண்டிச்சாங்க. ஏன்னா அபூ காபூல் அஹ்பார் முன்னால யஹூதியா இருந்து யூதரா இருந்து பின்னாடி யூத மதத்துல பெரிய ஆலிமா இருந்தவங்க, அதுல இருந்து இஸ்லாத்தை ஏத்தி இஸ்லாத்துல பெரிய ஆலிமானவங்க. ஏன்னா எப்பன யஹூதியா யஹூதி பெண்மணியுடைய மகனே என்ன சொல்ற நீ, ஜக்காத்தை மட்டும் கொடுத்தா போதுமா, மத்த எல்லாம் தீந்து போச்சா, ஜக்காத்தை மட்டும் கொடுத்தா போதுமா, அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் என்ன சொல்றான் சொல்லி அந்த வசனங்களை பூரா ஓதி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் தங்களை காட்டிலும் மற்றவர்கள் உதவி செய்வாங்க நல்லா சொல்றானே, அப்ப வறுமையில் இருந்தாலே அடுத்தவங்க உதவி செய்யணும் பொழுது இவர் பணத்தை சேர்த்து வச்சுட்டு அந்த பணத்தை ஜக்காத்து மட்டும் கொடுத்தா போதும் மற்ற பணத்தை தான் வச்சுக்கலாம் நல்லா சொல்றானா, என்ன ஃபத்வா கொடுங்க நீ அப்படின்னு சொல்லி காபூல் அஹ்பார் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு அப்துல் கஃபாரி. அதனால அடுத்த ஆயத்து ஓதுறாங்க இன்னொரு ஆயத்து மறந்து போச்சா, ஜக்காத் கொடுத்தா போதும் அவர் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்றீங்க, எப்படி சொல்லி
அதனால பணத்தை சேர்த்து வைக்க கூடாது எல்லாத்தையும் ஏழைகள் கொடுங்க அப்படினு சொல்லி காயுங்க அபுதர் கிஃபார் சொன்னாங்க உஸ்மான்ரதுல பார்த்தா என்னடா இவரோட பெரிய தலவேலையா போச்சு ஒருத்தரையும் பணத்தை 5 பைசா பணம் வைக்க கூடாதுங்கறாரு யாரும் நயா பைசா வைக்க கூடாது அந்த அளவுக்கு துறவியா இருக்காரு இவர் கல்யாணம் பண்ணல புள்ள குட்டி பெத்துக்கல பணம் காசு வைக்கல ஆனா மத்தவங்க அந்த மாதிரி இருக்கும் சொல்றாரு இவரு அப்படினு சொல்லி உஸ்மான்ரதுல நினைக்கிறாங்க அவங்க நிறைய கம்ப்ளைன்ட் வருது எந்த அளவுக்கு சொன்னா உஸ்மான் ரதியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ அபுதர் கிஃபார் சொல்லி காட்டுறாங்க என்ன காபுல் அஹ்பாரே ரசூலுல்லாஹி ஹதீஸ் உங்களுக்கு தெரியாதா நபிஸ்லாம் சொன்னாங்க எனக்கு ஒரு மலை அளவுக்கு தங்கம் இருந்து ஒரு மலை அளவுக்கு தங்கம் இருந்து அத்தனை தங்கத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செஞ்சுட்டு அத்தனை தங்கத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செஞ்சுட்டு அதற்கு பிறகு என்னுடைய நாளைய தேவைக்காக வேண்டி ஒரு நாள் ஊக்கியா நாள் ஊக்கியாங்கிறது ஒரு நாலனா எட்டனா மாதிரி ஆனா கணக்கு வச்சுக்கிறேன் ஒரு நாள் ஊக்கியா தங்கம் என்னிடத்தில் இருப்பதை கூட நான் விரும்பவில்லை ஒரு மலை அளவுக்கு தங்கம் இருந்து அத்தனையும் நான் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்து விட்டு ஒரு நாள் ஊக்கியா எனக்காக வேண்டி நாளைய தேவைக்காண்டு சேமித்து வைப்பேனால் இது கூட எனக்கு பிடிக்கல சொன்னாங்க இந்த ஹதீஸ் அபுதர் கஃபார் கேக்குறாங்க என்ன ரசூலுல்லாஹ் சொன்னது மறந்து போச்சா உனக்கு மறந்துட்டியா ரசூலுல்லாஹ் சொன்னத அப்படிங்கும் ஜகாத் மட்டும் கொடுத்தா போதுங்கிற அப்படின்னு சொல்லி கண்டிக்க ஆரம்பிச்ச உடனே ஹதரத் உஸ்மான் ரதியல்லாஹு பெரிய பிரச்சனை ஆயிடுது என்னடா இந்த அபுதர் கஃபார் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அபுதர் கஃபார் கூப்பிட்டு சொல்றாங்க நீங்க திமிஸ்க்கு போயிடுங்க அங்க எல்லாம் ஏழைகளா இருக்கிறாங்க உங்களுக்கு ஏத்த ஆளுங்க ஏன்னா பாக்குறாங்க அங்க எல்லாம் ஓரளவு மக்களுக்கு வசதி வந்துருச்சு பணம் வந்துருச்சு சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுத்தால செல்வத்தை கொடுத்துட்டான் நல்ல செல்வ செழிப்புல இருக்கிறாங்க இதை பார்த்தா அபுதர் கஃபார் தாங்கிக்க முடியல என்னன்னு சொன்னா இந்த மாதிரி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மாற்றம் பண்றாங்களே இப்படி உலக மாவத்துல மூழ்கி போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல அபுதர் கஃபார் ரதியல்லாஹு மக்களை கண்டிக்கிறாங்க அதனால உஸ்மான் ரதியல்லாஹு திமஸ்க்கு அனுப்பிடுறாங்க அங்க ஏற்கனவே ஏழைகள் திமஸ்கல இருக்கிறவங்க அப்புறம் பார்த்தா இவர் போன பிறகு அந்த ஏழைகள் அபுதர் கஃபாருக்கு பெரிய பெரிய பணக்காரங்களா தெரியுறாங்க அவங்களோட சண்டை ஒரே நீங்க பணத்தை சேர்த்து நல்லா இருப்பீங்களா அப்படியா இப்படியா ஆச்சு புரிஞ்சு ஒரே சண்டை இந்த நேரத்தில் அவங்க திமஸ்க மக்கள் என்ன பண்ணாங்க உடனே அதற்கு உஸ்மான் கம்ப்ளைண்ட் என்ன இது மதினால திமஸ்கு அனுப்பி விட்டுங்க இங்க எங்களோட ஒரே சண்டை போட்டு பாக்குறாரு அவர் தயவுசெய்து மறுபடியும் அவர் மதினாவை கூப்பிட்டுங்க ஹஜரத் உஸ்மான் என்ன பண்ணாங்க மறுபடியும் திமஸ்கிலே மதினா கூப்பிட்டாங்க சோ அப்பவும் பாருங்க பெருமானா ஸல்லல்லாஹு வாக்குறுதி படி அமீர் கட்டுப்பட்டு நட அமீர் அமீர் என்ன சொன்னாலும் அதுக்கு மாற்றமே சொல்லாத ஹதரத் அபுதர் கஃபார் என்ன பண்ணாங்க மறுபடியும் மதினாவுக்கு வந்தாங்க மதினாவுக்கு வந்த உடனே ஹதரத் உஸ்மான் ரதியல்லாஹு மதினாவுக்கு வெளியே ஜபதா என்று சொல்லக்கூடிய ஒரு சபை ஒரு ஊர் சின்ன கிராமம் ஜபதா என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல நீங்க போய் அல்லாஹ்னு இருங்க உங்களுக்கு தேவையான செலவு பணத்தை நான் வந்து பைத்துல் மாலில் தரேன் அப்படின்னு சொல்லி அபுதர் கஃபார் ரதியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க முதல் தடவையா அவங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு 300 திரகம் கொடுத்து அனுப்புறாங்க உஸ்மான் ரதியல்லாஹு பைத்துல் மாலில் இருந்து ஒரு 300 திரகம் கொடுத்து அனுப்புறாங்க இதை பார்த்தோன்னா அபுதர் கஃபார் அப்படியே அழ ஆரம்பிச்சாங்க அழுது சொல்றாங்க உஸ்மானே நீங்க எனக்கு அமீரு நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கலாம் ஆனால் 300 திரகத்தை எனக்கு அனுப்பி வச்சிருக்கீங்கன்னு சொன்னா என்னை விட கேவலமான உங்களுக்கு கண்ணுக்கு யாரும் தெரியலையா என்ன இப்படி கேவலப்படுத்திட்டீங்களே எனக்கு பணத்தை கொடுத்து நான் எந்த பணத்தை பார்த்து விரண்டு வர்றனோ எந்த பணத்தை எனக்கு வாழ்க்கையில முதல் எதிரியா நினைக்கிறனோ அந்த பணத்தை கொடுத்து என்ன கேவலப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லி அபுதர் கஃபார் ரதியல்லாஹு அன்ஹு அந்த பணத்தை திருப்பி அனுப்பி வச்சாங்க திருப்பி அனுப்பி வச்சாங்க சகோதரர்களே இப்படியே அந்த ஜபதாங்கிற ஊர்லயே அதற்கு அபுதர் கஃபார் ரதியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை நடத்தி தங்களுடைய 84வது வயசுல அந்த ஊர்ல என்ன பண்றாங்க வஃபாத் ஆறாங்க வஃபாத் ஆகும் போது சகோதரர்களே ஒரு கருப்பு நிற அடிமை பெண் அவங்களுக்கு அடிமையா இருக்கிறான் ஒரு அடிமை பெண் மட்டும்தான் அவங்களுக்குள்ள சொத்து அந்த பொம்பளை சொல்லிட்டாங்க அந்த பாரு நான் மூத்தாயிட்டா உடனே நீ உரிமை நான் மூத்தாயிட்டா அதுக்கப்புறம் ஒன்னு நீ சாதாரண சுதந்திரமாயிடலாம் எனக்கு மூத்தோர்ல தள்ளாத வயசு என்னால முடியல எனக்கு பணிவிடை சேர்த்துக்கான இரு அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க அதற்கு அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு சொல்றாங்க அவங்களோட சக்கராத்து நேரத்தில் அவங்களை பாக்குறதுக்காண்டி போயிருந்தேன் கடைசி நேரத்தில் அந்த அடிமை பெண்ணை யாரும் ஏறெடுத்தும் பார்க்க முடியாது அந்த மாதிரி மோசமான பெண் அசிங்கமான கருப்பு நிற பெண் அந்த அடிமை பெண்ணை வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் நான் அதற்கு அபுதர் கஃபார் உடல்நலம் விசாரிக்கும் போது அபுதர் கஃபார் சொல்றாங்க இந்த அடிமை பெண் பண்ற வேலையை பத்தியா என்ன இந்த ஊர்ல கிராமத்தில் இருக்க பிடிக்கல வாங்க ஈராக்குக்கு போயிடலாம் ஈராக்குக்கு போயிடலாம்னு கூப்பிட்டு இருக்கிறா ஈராக்குக்கு போய் நான் நரகத்துக்கு போறதுக்கு அங்க போய் நான் அங்க போய் நரகத்துக்கு போறதுக்கா அப்படிங்கிறாங்க அப்போ அப்துல்லா இப்னு உமர் சொல்றாங்க என்ன ஈராக்கில் நரகம் இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க ஈராக்கில் நரகம் இருக்குது நீ ஈராக் ஈராக் அந்த ஈராக் ஈராக்கில் நரகம் இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே ஹதரத் அப்துல் கஃபார் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க ரசூலுல்லாஹி சொன்னாங்க நரகத்துக்கு கீழே நரகத்துக்கு கீழே ஒரு வழுக்கு பாலம் இருக்கின்றது ஒரு வழுக்கு பாலம் அந்த பாலத்தில் யார் கால் வச்சாலும் சரி வழுக்கு கீழே விழுந்துருவாங்க அப்படிப்பட்ட ஒரு பாலம் நரகத்துக்கு கீழே இருக்குது அந்த பாலத்திலே யார் யாரெல்லாம் உலகத்தில் செல்வத்தை சேர்த்து வச்சிருக்காங்களோ அவர்கள் சேர்த்து வைத்த செல்வங்களை சுமந்து கொண்டு அந்த பாதையில செல்வார்கள் சாதாரண ஒழுங்கா போற மனுஷனே அதில் பேலன்ஸா நடக்க முடியாது சுமைய மூட்டை சுமந்து அதில் போறவன் எப்படி அதில் போக முடியும் நிச்சயம் அந்த வழுக்கு பாலத்திலே வழுக்கி அவன் நரகத்தில் விழுந்து விடுவான் என்று பெருமானா சல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க ஆகவே நான் இந்த கிராமத்தை விட்டு ஆள் சகவாசமே இல்லாத இந்த ஊரை விட்டு நான் நல்லா
பெரிய சிட்டிக்கு போயிட்டா அப்படின்னா நானும் எங்க பணத்தை சேர்த்து அந்த வழுக்கு பழத்துல வழுக்கி நரகத்துல விழுந்துடணும் பயப்படுறேன் என்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அதே நிலையில அதே ஊர்லயே அவர் வஃபாத் ஆகிவிட்டார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவர்களை பொருந்தி கொள்வானாக. சகோதரர் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய படிப்பினை என்னவென்றால் உலக மோகம் மனிதனை அழிக்கக்கூடிய எல்லா அழிவுக்கும் அதுதான் காரணம். உலகத்தின் மீதுல பேராசை, உலகத்தின் மீதுல மோகம், உலகத்தின் மீதுல அந்த இஷ்கு என்பது மனிதனை ஈமானை கெடுத்துவிடும், அவருடைய ஆகரத்தையும் கெடுத்துவிடும் என்ற ஒரு அற்புதமான பாடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா மூலமாக நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பினை பெறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.